ஹாய், வெல்கம் டு ஆர்ஜி ரியாலிட்டி. நம்ம ஹாலிவுட் சினிமாவோட கிங் யாரு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கரெக்ட், நம்ம தளபதியை தவிர வேற யாருங்க இருக்க முடியும்? 1992 வெளியான நாளை தீப்பு அப்படின்ற படத்துல ஹீரோவா டெபியூட் ஆகி இப்போ ஹாலிவுட்டோட கிங்காவே மாறியிருக்காரு நம்ம தளபதி. ரஜினி, கமல், அஜித் எல்லாருமே விட நம்ம தளபதிக்கு ஃபேன்ஸ் போலிங் ரொம்பவே அதிகம். ஆனா நம்ம தளபதி அரசியல்ல முழுமூச்சா இறங்க போறாரு. ஸோ இதனால கோட் அண்ட் தளபதி 69 அப்புறம் நம்ம தளபதி விஜயை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்றதுதான் நம்ம தளபதி ரசிகர்களோட மிகப்பெரிய கவலையாவே இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் கேரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஹீரோயின்ஸ் கூட பேர் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம தளபதியோட நடித்த பாலிவுட் ஹீரோயின்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2002 வெளிவந்த தமிழம் படத்து மூலியமா தமிழ தளபதி விஜய் கூட டெபியூட் ஆன ஹீரோயின் தான் நம்ம பிரியங்கா சோப்ரா. இவங்க பாலிவுட் மட்டும் இல்லாம ஹாலிவுட்டுக்கே போய் ஒரு கலக்கு கலக்குன ஹீரோயின். இவங்க இந்த மூவியில நடிக்க மட்டும் செய்யலைங்க, ஒரு பாட்டு கூட பாடியிருக்காங்க. உள்ளத்தை கில்லாதே அப்படின்ற சாங்ல விஜய் கூட சேர்ந்து இவங்க பாடியிருக்காங்க. ஆரம்பத்துல வேறொரு சிங்கர் தான் அந்த பாட்டு பாடுறதாவே இருந்துச்சாம். நம்ம பிரியங்கா சோப்ரா இந்த சாங்கோட மெலடியை ஹம்மிங் பண்றதை பார்த்த நம்ம தளபதி இவங்களே பாட வச்சிடலாம் அப்படின்னு சஜஷன் பண்ணது இவங்களும் ஓகேன்னு பாடி கொடுத்துட்டாங்களாம். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் வேறன்னு தாங்க தெரியல. இவங்களோட பேரை சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேர் தான் பிபாஷா பாசு. இப்ப தெரியுதா, இவங்க நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச சச்சி மூவியில கேமியோ ரோல்ல நடிச்சிருப்பாங்க. பிரியங்கா சோப்ரா மாதிரியே தமிழ்ல இவங்களுக்கு இதுதான் டெபியூட் மூவி. No, thank you. போய் தொலைற கடவுளே, எனக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பப்பாளி பழத்தை பார்சல் பண்ண போற. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் தமிழில் ஒரு சில படங்கள் மட்டுமே பண்ணியிருந்தாலும் இவங்க கியூட்டான ஆக்டிங்காகவே தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. அவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜெனிலியா தான். இவங்களும் அதே சச்சின் மூவியில் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் விஜய் அண்ட் ஜெனிலியாவோட கெமிஸ்ட்ரி அவ்வளவு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மூவி கமர்ஷியல் ஹிட் ஆகி 100 வரை தியேட்டரில் ரன்னிங் ஆச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எங்க இந்த ட்ரெஸ் இந்தியன் படத்தில் மனிஷா கோயரில் போட்ட ட்ரெஸ் தானேங்க? வெரி நைஸுங்க. Thanks. Very cuteங்க. Thank you. Very very beautifulங்க. Thank you. நான் உங்களுக்கு சொன்னங்க. நெக்ஸ்ட் இஷா கோபிகர். இவங்கள 2K கிட்ஸுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவங்க 90s சேர்ந்த ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அயலா மூவியில் நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இவங்க தமிழில் காதல் கவிதை அப்படின்ற படத்தில் டெபியூட் ஆகி அதை தொடர்ந்து ஏன் சுவாசகாட்டை அண்ட் மீனும் பிரசாந்த் கூட ஜோடி படத்தில் நடித்ததை தொடர்ந்து நம்ம தளபதியோட அப்பாவான எஸ்ஏ சந்தோஷர் டைரக்ஷனில் 1999 ரிலீஸ் ஆன நெங்கிலே படத்தில் தளபதிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அவ்வளோவா ஓடலை அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களை இந்த படத்தில் ஹீரோனாக நடிக்க வைக்க நம்ம தளபதி தான் சஜஷன் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. லாஸ்டாக நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் தளபதி கூட படத்தில் நடிக்கலனாலும் ஒரு ஆட்டில் நம்ம தளபதி கூட நடிச்சிருக்காங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா நம்ம தளபதியோட ஜோடி போட்டவங்க தான் கத்ரீனா கைஃப். இப்போ வரைக்குமே பாலிவுட்டோட டாப் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல இவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த ஆட் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆட். இதுல இவங்க ஒரு பேலே டான்ஸரா நடிச்சிருப்பாங்க. இவளோட ஆடணும்டா, அவ வருவா. குலு 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 கோக்குதா, குடி 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 ஷோக்குதா, குடி 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 ஷோக்குதா, பாட்டிலுக்குள் குற்றாலத்தை அடைச்சு பச்ச ஃபீலுங்க. Hey hey, coca cola,
நம்ம சேனல்ல ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா அதை செக் பண்ணி பாருங்க. நம்ம பார்த்த ஹீரோயின்ஸ்ல யாரு உங்க ஃபேவரட் அண்ட் தளபதி கூட யாரு பேர் பண்ணது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. அது வரைக்கும் பை பை, டாடா, குட் பை.